எஸ்ரா அதிகாரம் ஒன்பது வேற்றினத்தாரோடு கலப்பு மனம் செய்தல் கண்டிக்கப்படல் இவைகளுக்கு பின்னர் அதிகாரிகள் என்னிடம் வந்து இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் கானானியர் இத்தியர் பெரிசியர் எபூசியர் அம்மோனியர் மோவாபியர் எகிப்தியர் எமோரியர் ஆகிய நாட்டினரின் வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து தங்களை காத்து கொள்ளவில்லை ஏனெனில் அவர்கள் தங்களுக்கும் தங்கள் புதல்வர்களுக்கும் அவர்களுடைய புதல்வியரை மனைவியராக எடுத்துக்கொண்டனர் எனவே புனித இனம் வேற்று நாட்டு மக்களோடு கலக்கப்பட்டது இந்த பற்றுறுதியின்மைக்கு அதிகாரிகளும் ஆளுநர்களுமே முதற்காரணம் காரணம் ஆவர் என்று கூறினார்கள் இதை கேட்டவுடன் நான் என் ஆடையையும் மேலுடையையும் கிழித்தேன் மேலும் தலைமுடியையும் தாடியையும் பீ்த்து கொண்டு திகைப்புற்று உட்கார்ந்தேன் இஸ்ரேலின் கடவுளின் வார்த்தைகளுக்கு அஞ்சிய யாவரும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் குற்றத்திற்காக என்னை சூழ்ந்து நின்றனர் நானோ மாலை பலி நேரம் வரை செயலற்று அமர்ந்திருந்தேன் மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து நான் கூறியது கடவுளே உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன் ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம் எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம் ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர் உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர் எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர் எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர் நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாலடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர் ஆயினும் எம் கடவுளே இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் நாங்கள் இப்பொழுது என்ன சொல்ல முடியும் நாங்கள் உம் கட்டளைகளை புறக்கணித்து விட்டோமே நீர் உம் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நீங்கள் குடியேறவிருக்கிற நாடு வேற்றினத்தாரின் தீட்டினாலும் பிற நாடுகளின் தீட்டினாலும் அந்நாட்டை ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை மாசுபடுத்தியுள்ள மக்களின் அருவறுப்புகளாலும் தூய்மை இழந்திருக்கின்றது எனவே நீங்கள் வலிமை பெறவும் நாட்டின் நலன்களை அனுபவிக்கவும் அந்நாட்டை என்றென்றும் உங்கள் மக்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளவும் வேண்டுமாயின் வேற்றினத்தாருடன் பெண் கொள்வதும் கொடுப்பதும் இருத்தலாகாது மேலும் அவர்களின் நல்லுறவையும் நலத்தையும் என்றுமே நாடலாகாது என்று நீர் கட்டளையிட்டிருந்ததை புறக்கணித்தோம் எம் தீ செயல்களினாலும் எமது பெரும் பாவத்தினாலுமே இவையெல்லாம் எங்கள் மீது வந்தன ஆனால் எங்கள் கடவுளாகிய நீர் எங்கள் குற்றத்திற்கு ஈடாக தண்டியாமல் எங்களை எஞ்சியிருக்க செய்தீர் நாங்கள் மீண்டும் உமது கட்டளைகளை மீறுவோமா இவ்வாறு வெறுப்பானவைகளை செய்கின்ற மக்களோடு இனி கலப்பு மணம் செய்து கொள்வோமா அப்படி செய்தால் எஞ்சியுள்ள எங்களுள் எவரும் இல்லாதபடி யாரும் தப்பாதபடி நீர் எம்மை அழிக்கும் வரை எம்மீது சினம் என்றோ இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே நீர் நீதியுள்ளவர் ஏனெனில் இன்று நாங்களே எஞ்சியுள்ளோராய் விடப்பட்டிருக்கின்றோம் இதோ நாங்கள் உம்முன் குற்றவாளிகளாயிருக்கிறோம் இதனால் எங்களில் யாரும் உம்முன் நிற்க இயலாது